fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. நான் உண்ணும் ஒருபிடி அண்ணம் தலைவர் கலைஞர் பெயர் எழுதிய நெர் மணிகளால் விளைந்தது. நான் அருந்தும் ஒரு குவளை நீர் தலைவர் கலைஞர் பெயர் எழுதிய மூலக்கூறால் நிரம்பியது. நான் சுவாசிக்கின்ற ஒரு அரைநொடி மூச்சு தலைவர் கலைஞருடைய பெயர் எழுதிய சுவாசத்தால் நிரம்பியது. நான் உறங்கும் நள்ளிரவு உறக்கம் தலைவர் கலைஞர் பெயர் எழுதிய நற்கனவுகளால் நிரம்பியது. என் ஊனோடும் உணர்வோடும் உயிரோடும் கலந்திருக்கின்ற ஒப்பு உயர்வு இல்லாத ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அவருடைய நூற்றாண்டு நினைவை போற்றும் வண்ணம் கலைஞரோடு நான் என்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை சென்னை தென்மேற்கு மாவட்ட மகளிர் தொண்டரணியின் சார்பில் மிக சிறப்பாக ஒழுங்கமைவு செய்து அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய தம்பி தியாகராயனர் கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் குட்டி தலைவர் அவருடைய பெயரை நாங்கள் ஒருபொழுதும் சொல்வது கிடையாது. ஆகவே அவரை எப்பொழுதும் குட்டி என்று அழைப்பதுதான் வழக்கம். குட்டி அவர்களுடைய அன்பு மகள், எங்களுடைய அன்பிற்குரிய, எனக்கும் மகள் போலத்தான், மற்றவர்களுக்கு சகோதரி என்றாலும். கழக குடும்பத்திலே பிறந்தவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் தன்னுடைய கட்சி பணியில் இன்றைக்கு ஒரு அருமையான மாவட்ட அமைப்பாளர் மகளிர் தொண்டரணி என்கின்ற பொறுப்பினை வகித்து கொண்டு இன்றைக்கு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மோனிஷா அவர்களே, வரவேற்புரை நல்கியிருக்கின்ற பானு சலீம், ஜெயக்குமார், மாரி அவர்களே, மேற்கு பகுதியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி ஏழுமலை அவர்களே, அவரை தெரியாம அண்ணன்னு ஒரு தடவை சொல்லிட்டேன், அதனால எல்லாருமே தம்பிகள் தான் இங்க இருக்கிறவங்க, இருந்தாலும் அவர் அன்பிற்குரிய தம்பி. மயிலை மேற்கு பகுதியினுடைய செயலாளர் மதி அவர்களே, கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் முரளி அவர்களே, என்னுடைய பிரியத்திற்குரிய தென்மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், களப்பணியாகட்டும் கட்சியினரை அரவணைத்து செல்கின்ற அன்பு பணியாகட்டும் எதிலும் சளைக்காதவர், தொகுதி மக்களுடைய துறைகளை அன்றாடம் கேட்டு அதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பவர் என்கின்ற பெயரை பெற்றிருப்பவர், அந்த வகையிலே மிகச் சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரியத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி மயிலை தா வேலு அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய குமரி விஜயகுமார், மாநில மகளிரணி இணைச் செயலாளர், மாநில மகளிரணி செயலாளர் சகோதரி ஹெலன் டேவின்சன், மாநில மகளிர் தொண்டரணி செயலாளர் அன்பிற்குரிய நாமக்கல் ராணி, இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய எங்களுடைய விஜயா தாயன்பன் உள்ளிட்ட மகளிர் தொண்டரணி மாவட்ட நிர்வாகிகள், எங்கள் பகுதியை சார்ந்த அனைத்து மகளிரணி நிர்வாகிகள், முன்பாக அமர்ந்திருக்கின்ற வட்டச் செயலாளர்கள், என்றைக்கும் தலைவர் கலைஞர் என்னுடைய அன்பான உடன்பிறப்புகளே என்றவுடன் ஆர்ப்பரித்து எழுகின்ற கடலலை போல் அந்த தலைவனை கரவொளியால் தடுவிக் கொள்ளுகின்ற அன்பு உடன்பிறப்புகள், தன்னுடைய இனிமை, எளிமை, கருணை அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற பாங்கு, இதிலே தலைவர் கலைஞரின் மகள் என்கின்ற அந்த அடையாளத்தை, பெருமைமிகு அடையாளத்தை தாண்டியும் ஒரு கவிஞராக, மிக குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் தங்களுடைய இதய பெட்டகத்தில் எங்களுடைய பகுத்தறிவு சீதனம் என்கின்ற வண்ணம் கொண்டாடுகின்ற எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மிகச் சிறப்பாக கழகத்தினுடைய கொள்கைகளை, குறிப்பாக பெண் இனத்திற்கான கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களவையில் நம்முடைய கழகத்தினுடைய கொடியை எப்பொழுதும் பதிய வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்களே, இந்த
நிகழ்ச்சிக்கான தலைப்பு கலைஞரோடு நான் என்று மாவட்ட செயலாளர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆனால் உண்மையில் இந்த தலைப்பு கலைஞரால் நாம், கலைஞரால் நாங்கள் என்று இருக்க வேண்டும். கலைஞரால் சுமதியாக இருந்த நான் தமிழச்சியானேன். கலைஞரால் தென்னரசாக இருந்த என்னுடைய சகோதரர் தங்கம் தென்னரசு ஆனார். கலைஞரால் தங்கப்பாண்டியனாக இருந்த என்னுடைய அப்பா, தங்கப்பாண்டியன் பிஏ பிடியாக இருந்த என்னுடைய அப்பா தங்கபாண்டியன் எம்எல்சி ஆனார். ஒருபொழுதும் இப்போட்டு என்னுடைய தந்தையை தலைவர் கலைஞர் அவர் அழைப்பதில்லை. தங்கம் நிகரணைய பாண்டியன் என்பதால் எப்பொழுதும் தங்கபாண்டியன் என்றுதான் அழைப்பார். தென் தமிழகத்திலே கழகத்தை வளர்ப்பதற்கு மிக துடிப்பான, கழகத்திலே ஈடுபாடுடைய ஒரு இளைஞர் வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா விரும்பிய பொழுது, எங்கள் பிரியத்திற்குரிய அன்பிற்குரிய பெரியப்பா தென்னரசு அவர்களின் மூலமாக என்னுடைய தந்தையை பற்றி அறிந்து கொண்டு எம்எல்சி பதவிக்கு பேரறிஞர் அண்ணாவிடம் தலைவர் கலைஞர் தந்தையினுடைய பெயரை சொல்லிவிட்டு இவரை போடலாம் என்று அவரிடம் ஒப்புதல் தந்துவிட்டு அப்பாவை அழைத்து சொன்னாராம், தங்கபாண்டியன் யானை உனக்கு தானாக வந்து மாலை போடுகிறது என்றாராம். நான் ஏறி வந்த இந்த படிக்கட்டுகள், எங்கள் குடும்பம் இன்றைக்கு ஊரறிய ஓரளவேனும் கழகத்தோடு இணைந்து பணியாற்றுகின்ற இந்த பெருமை, எங்கள் தந்தை எங்களுக்கு என்று விட்டு சென்றிருக்கின்ற இந்த இருவண்ண கொடி என்கின்ற இந்த சொத்து, அத்தனையும் கலைஞரால் எங்களுக்கு கிடைத்த சொத்து. பேசுகின்ற அத்தனை பெண்களும் எங்களுக்கான ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்து பெண்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற தமிழின பெண்கள் அத்தனை பேருக்குமான உரிமைகளை ஒவ்வொரு முறையும் அவருடைய பேனா பதவியிலே குனிந்த பொழுதெல்லாம் பெண் இனத்தின் அந்த தல எழுத்து மாற்றி எழுதப்பட்டது, நிமிர்ந்தது என்பதை பகிர்ந்து கொண்டார்கள். தனிப்பட்ட முறையிலே கலைஞரால் தான் அதிகாரம் சுமதி என்ற பெயரிலே எழுதியும் பேசியும் ஓரளவு அறியப்பட்டு வந்த நான் தமிழச்சியாக இந்த உலகத்திற்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டேன். தமிழச்சி தங்கபாண்டியனாக அவர் என்னை அறிமுகப்படுத்தியது இளைஞரணி மாநாட்டிலே கொடியேற்றுகின்ற அந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய போது. அதற்கு முன்பாக ஏற்கனவே தமிழச்சி என்கின்ற பெயரில் எஞ்சோட்டு பெண் என்கின்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டாலும் அதற்கான அங்கீகாரத்தில் அந்த பெயரை அவர் எனக்கு முதன் முதலில் கொடுத்தது முரசொலியிலே தான். தலைவர் கலைஞரால் தான் தமிழச்சியாக முரசொலியில் முதன் முதலில் நான் அறியப்பட்டேன். அவரை கைது செய்த அந்த கருப்பு தினத்தில் நான் ஒரு கவிதை எழுதினேன். நினைத்து பாருங்கள், அந்த தினத்தில் அத்தனை பேரும் ஆற்றொன்னா துக்கத்தோடு, இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு துன்பியல் காட்சியாக தலைவர் கலைஞரோடு தரையிலே நம்முடைய அன்பிற்குரிய கவிஞர் அமர்ந்திருந்த அந்த காட்சி, ரணத்தை ஏற்படுத்துகின்ற காட்சி, நம்மால் மறக்க முடியாத காட்சி, ஒரு துன்பியல் ஓவியம் போல பதியப்பட்டிருக்கும். அந்த தினத்தில் இரண்டு மூன்று நாட்களை ஒட்டி நான் இந்த கவிதையை எழுதுகின்றேன். எள்ளளவும் குறையாத வலிமையுடன் எமர்ஜென்சி கொடுமையினை எரிமலையாக தாக்கிய கைகள், கொள்ளை பிடிப்போடும் குழந்தையின் துடிப்போடும் எமையெல்லாம் எத்தனை முறை தோல்வியில் இருந்து தூக்கிய கைகள், கள்ளக்குடியின் பெருந்தண்டவாளத்தை வென்றுவிட்ட சிறுதலையை லாவகமாய் தாங்கிய கைகள், செல்ல பிள்ளை போல் சீராட்டி பிள்ளை தமிழை சென்ற இடமெல்லாம் ஞாபகமாய் ஏந்திய கைகள், விழுதுகளாயிருக்கின்ற தொண்டருக்கெல்லாம் விலை மதிப்பில்லா கண்ணீரை கன்னி தமிழில் வழங்கிய கைகள், ஒளியூட்டும் கலங்கரையாய் பெரியாரையும் வழிகாட்டும் திசைமானியாய் அண்ணாவையும் வணங்கிய கைகள், அகக்கண் மூடிய அயர்ந்த தூக்கத்தில் நன்றாய் உறங்கட்டும் நம் நினைப்பின்றி என நழுவி போய்விட்டால் என் செய்வது என்று நகக்கண்களில் நங்கை தமிழை அணிகலனாய் பூட்டிய கைகள், நாணயங்களை அல்ல தன் நாணயம் வளர்ப்பதற்காய் பானயம் பொருந்திய புத்தகங்களை மட்டுமே பதுக்கிய கைகள். இப்படி தலைவருடைய கைகளை, அவருடைய மாண்பை சொல்லிவிட்டு நான் என்னுடைய கவிதையை நிறைவாக அந்த கைது நடவடிக்கை குறித்தெல்லாம் விரிவாக பேசிவிட்டு
நிலைகுலைந்த தமிழகத்தை எழுப்பி அதன் ஐம்புலன்களுக்கும் உணர்வளிக்க, அதனோடு ஐந்து நாள் பட்டினியாயிருந்த அன்னை தமிழுக்கும் உணவளிக்க உன் எழுதுகோள் எனும் உறுதிமிக்க ஒரு கைகொடு தலைவா என்று அந்த கவிதையை எழுதி சுமதி என்று கையெழுத்திட்டு முரசொலிக்கு அனுப்பி வைக்கின்றேன். அப்பொழுது நான் ஆசிரியையாக ராணிமேரி கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். தலைவர் கலைஞர் அதை பார்த்துவிட்டு, சுமதி என்ற பெயரில் இந்த கவிதை வர வேண்டாம், தமிழச்சி என்ற பெயரில் முரசொலியில் இந்த கவிதை வரட்டும் என்றார். அவரால் தான் தமிழச்சி என்ற அங்கீகாரத்தோடு உங்கள் முன்பாக நிற்கின்றேன். தந்தை முதற்கொண்டு, என்னுடைய அன்பிற்குரிய தம்பி முதற்கொண்டு, எனக்கான எங்களுடைய குடும்பத்தின் தலைவராக ஒளி விளக்காக எங்களிடம் உயர்வை ஒவ்வொரு கட்டத்திலும் தீர்மானித்து எங்களை கைதூக்கி விட்டவர். எங்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம். ஒரு சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறக்க முடியாது என்பதற்காக வெவ்வேறு தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஒரே அன்னையின் வயிற்றில் பிறந்திருக்கின்ற உடன்பிறப்புகள் என்கின்ற கழக குடும்பம் என்பதை அவர் எங்களுக்கு நினைவூட்டிய சந்தர்ப்பங்கள் ஏராளம் ஏராளம். கழக குடும்பத்தினுடைய திருமணங்கள் அவருடைய தலைமையின்றி யாருடைய தலைமையிலும் நடைபெற்றதே இல்லை. என்னுடைய திருமணத்திலும் அப்படி ஒரு இனிமையான நினைவு தலைவர் கலைஞரோடு எனக்கு உண்டு. தலைவர் கலைஞர் ஆங்கிலத்திலும் மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர், மிக சாதுரியமாக தமிழிலே மட்டும் விட் அல்லது ரிப்பாட்டி என்று சொல்லப்படுகின்ற மறுமொழியை தருபவர் அல்ல. ஆங்கிலத்திலும் அவருக்கு மிக ஆழ்ந்த ஒரு வாசிப்பும் புலமையும் உண்டு என்பதால் அந்த திருமண மண்டபத்தில் சுமதி வெட் சந்திரசேகர் என்று எழுதப்பட்டிருந்தது. மதுரையிலே சுமதி வெட் சந்திரசேகர் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. தலைவர் கலைஞர் பேசும் பொழுது சொல்கின்றார், இது என்ன சுமதி வெட் சந்திரசேகர் என்று இருக்கிறது? சுமதி போனால் போகட்டும் என்று சந்திரசேகரை திருமணம் செய்து கொள்வது போலல்லவா இருக்கின்றது? சுமதி சந்திரசேகர் வெட்டிங் என்று இருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், எத்தனையோ பேர் எத்தனையோ பட்டங்களை பெற்று பல்கலைக்கழகங்களிலே தங்களுக்கான அறிவு கொடியை நிலைநாட்டி இருக்கின்றோம் என்ற பெருமிதத்திலே இருக்கலாம். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் கவனித்து அந்த இடத்திலே அதை மிக அழகாக பதிய வைத்த பொழுது, அவருடைய தலைமையிலே திருமணம் என்பது எங்களுக்கெல்லாம் கிடைக்க எண்ணி எண்ணி இருப்போது எய்துகின்ற பேர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.